வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில சூப்பரா மசாலா பட்டாணி சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அஞ்ச பட்டாணி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கேன் இது நைட் ஃபுல்லா ஒரு 10 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கேன் இப்போ இதுல ஒரு அரை கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு இத மூடி வெச்சு ஒரு 3 விசில்க்கு வேக விட்டுடலாம் இது வெந்து சத்தம் வரதுக்குள்ள நம்ம இதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணலாம் 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி ஒரு 4 சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு 2 சின்ன பச்சை மிளகாய் மிக்ஸில போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷான கொத்தமல்லி தழை 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையும் இதிலே சேர்த்துக்கலாம் 1 தக்காளி 1 டீஸ்பூன் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸான பேஸ்டா அரைச்சுக்கலாம் பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சு அந்த வேக வச்ச தண்ணியோட வச்சிருக்கேன் நாம சொன்ன மசாலா வந்து சூப்பரா அரைச்சாச்சு செம்மயா வாசம் அடிக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிச்சிரலாம் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் வெச்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இத வதக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கனே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியமா வச்சு ஒரு 2 3 நிமிஷம் நல்ல மசாலா வதங்கி பச்சை வாசம் போகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த மசாலா நல்லா வதங்கனே இந்த பட்டாணியை வேக வச்ச தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு இந்த பட்டாணி வந்து ஒரு 3 4 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வேகட்டும் அப்ப வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு மசாலாலாம் பட்டாணியில உள்ள புடிச்சு வரும் இப்போ ஒரு 4 நிமிஷத்துல நல்லா மசாலாலாம் உள்ள புடிச்சு வந்துருச்சு கரெக்ட்டா இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேங்காய் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் நான் தேங்காய் அரைச்சு விட்டதனால இப்போ நான் தேங்காய் போடல சூப்பரான மசாலா பட்டாணி செமையா ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் இல்ல ரைஸோட சைடு டிஷாவும் வச்சுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் फ्रेशा मसाला வந்து தேங்காய் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அரைச்சு விட்டதனால சூப்பரா டேஸ்டா டாங்கியா இருக்கும் இது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க